வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் இந்துமதி. நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போது ப்ரெசண்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2014லேருந்து இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். பட் ஒரு டைம் கூட நம்ம சென்னையில் வரைக்கும் நான் போய் விளையாண்டு கேம்ப் எதுவும் நடந்தது கிடையாது. அதர் ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்லேயுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்களும் நிறைய டைம் எதிர்பார்த்துருக்கோம். எங்களுக்கும் எப்போவாது இந்த மாதிரி சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, ஒரு கேம்ப்பாவது போட மாட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போது ஃபஸ்ட் டைம், அதாவது முன்னாடி 16 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு, பட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சென்னையில் நம்மளோட ஸ்டேட்டில் நடக்கிறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து விளையாடி இந்த மாதிரி கிரவுண்டில் நம்ம கிரவுண்டில் விளையாடுறதுக்கும் அதர் ஸ்டேட்டில் போய் விளையாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வரைக்கும் ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கும் மேட்ச் இருக்குது, அதையும் நல்லா பண்ணுறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் வரைக்கும் எல்லாம் படிக்கிறோம், ஸ்கூல் ஸ்டேட் ஆடுறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் ஸ்டேட் ஓப்பன் ஸ்டேட் எல்லாமே ஆடிட்டுருக்கோம். அண்ட் காலேஜ் லெவல் வரும். காலேஜுக்கு வந்து காலேஜில் 3 இயர்ஸ் ஸ்டடிஸ் பண்ணுறோம். 3 இயர்ஸ் ஸ்டடிஸில் அந்த யூனிவர்சிட்டி விளையாடுறோம். ஸோ யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் வந்து நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. யூனிவர்சிட்டி முடித்தோடனே வேலைக்கு போகிறோம். அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்பாலில் வந்து அந்தளவுக்கு இது பண்ணுறது இல்லை. வேலைக்கு போகணும், ஃபேமிலியை பார்க்கணும், அப்படியே போயிட்டுருக்கோம். பட் இப்போ நானும் வந்து வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. பட் நானும் இன்னமும் விளையாடிட்டுருக்கேன். அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் விளையாடிட்டுருக்கேன்னா எனக்கு ஃபுட்பால் மேலே இருக்குது அந்த ஒரு இது. ஸோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் இருக்கும் விளையாடணும்னு. பட் வந்து ஏதோ சுச்சுவேஷனால் உங்களால் விளையாட முடியாமல் போகும். பட் அதை மீறி வர்றது தானே ஃபுட்பால். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக விடக்கூடாது. இப்போ வர ஜென்ரேஷன் வந்து நல்லாவே இருக்குது. கிராஸ் ரூட்லேருந்தே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கிளப்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்டடிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இனி வர காலங்களையும் நல்லா பண்ணணுன்றது தான் எங்களுடைய இது. எங்களை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக வெளியே வரணும். 16 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இங்கே சென்னையில் மேட்ச் நடக்குது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களாலேயும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். நாங்கள் வெளியே போயிட்டு நிறையா சப்போர்ட் நிறைய ஸ்டேட்டில் நிறைய சப்போர்ட்லாம் பார்த்துருக்கோம். சென்னையில் இருக்குது. நாங்கள் சென்னை எஃப்சிக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டீமுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் அண்ட் தேங்க்யூ.